மக்களவையை நீதிமன்றமாக மாற்ற இயலாது நாற்பத்தி ஒன்பது வழக்குகளில் இருந்து துணை பிரதமர் தத்துஸ்ரீ அமாத் ஜகித் அமிடி விடுவிக்கப்பட்டது தொடர்பில் மக்களவையில் சிறப்பு விசாரணையை நடத்த வேண்டுமென எதிர்க்கட்சிகள் கேட்டுக்கொள்வது நடைமுறைக்கு இயலாத ஒன்று என பிரதமர் தத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பிரதமர் துறை வாயிலாக வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார் மக்களவையில் சிறப்பு விசாரணையை நாம் நடத்த முடியாது நீதிபதி என்பவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அல்ல அவர் மக்கள் பிரதிநிதியும் அல்ல என்பதால் இந்த நடைமுறை சாத்தியமற்ற ஒன்று என்பதை எதிர்க்கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களவையில் நீதிபதியை அமர வைத்து அவரிடம் கேள்வி கேட்டு நீதி பரிபாலனத்திற்கு அவப்பெயரை நாம் கொண்டு வரக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும் மக்களவை என்பதும் நீதித்துறை என்பதும் தனித்தனியே இயங்கக்கூடிய நாட்டின் முக்கிய தூண்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது என பிரதமர் கேட்டுக்கொண்டுள்ளார் பேரா மாநில விவசாயிகளின் நாடாளுமன்ற அணிவகுப்பு பேரா மாநில விவசாயிகள் ஒன்றிணைந்து நாடாளுமன்றத்தில் அணிவகுப்பை மேற்கொள்ளவிருப்பதாக அறிவித்துள்ளனர் பேரா மாநிலத்தில் பாதிப்பை எதிர்நோக்கியுள்ள முன்னூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு அரசாங்கம் உதவிகள் வழங்க வேண்டுமென குரல் எழுப்பும் வகையில் இந்த நாடாளுமன்ற அணிவகுப்பு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி விவசாயிகள் ஒன்று கூடி நாடாளுமன்றத்தை நோக்கி அணிவகுப்பை நடத்துவர் நாடாளுமன்றத்தில் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிடமும் விவசாய மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது சாபுவிடமும் மனுவை வழங்குவர் நாட்டின் உணவு உற்பத்தி மாநிலமாக பேரா மாநிலம் திகழ்ந்து வரும் நிலையில் நில அபகரிப்பு காரணமாக விவசாயிகள் மிகுந்த அவதிக்குள்ளாகி வருவதால் இந்த அணிவகுப்பு நடத்தப்படுவதாக உண்டி லப்பம்பாஸ் இயக்கத்தின் இணை தோற்றுநர் தர்மபிள்ளை அறிவித்துள்ளார் இளம் தலைமுறையினரின் கனவுகளை நனவாக்க ஜலாஜா மடானி திட்டம் ஜலாஜா மடானி மந்திரியான் சூம்பர் மனுசு என்ற பயண திட்டம் இளம் தலைமுறையினரின் கனவை நடவாக்கும் வகையில் அமைந்துள்ளது என்று மனிதவள அமைச்சர் வா சிவக்குமார் தெரிவித்தார் சுக்சோ நியூஸ் டேலன் கோப் மற்றும் கோப் ஆகியவை இந்த திட்டத்திற்கு கடுமையாக உழைத்து வருகின்றன இந்த திட்டத்தை அர்த்தமுள்ள ஒன்றாக மாற்ற வேண்டும் என்பதே எங்கள் இலக்கு இந்த திட்டம் மனிதவள அமைச்சின் முன்முயற்சியாகும் இது இளம் தலைமுறையினர் தங்கள் கனவுகளை நடவாக்க இது ஒரு மதிப்புமிக்க வாய்ப்பாகும் அவர்களின் திறமைக்கு பொருத்தமான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இதன் மூலம் அவர்களின் எதிர்காலம் சிறப்பாக அமையும் என்று நேற்று கில்லான் செந்தோசாவில் நடைபெற்ற ஜலாஜியா மடானி மனிதவள அமைச்சின் பயண திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தபோது தெரிவித்தார் செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ் ஜோர்ஜ் எச்ஆர்டி கோப் நிறுவனத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி டத்தோ வீரா சாகுல் டாவ் கோப் நிறுவனத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி மெத்யூஸ் உட்பட பலரும் இந்நிகழ்வில் கலந்து சிறப்பித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது அரிசி ஊழலை அரசாங்கம் கவனிக்க வேண்டும் உள்நாட்டு உற்பத்தி அரிசியை எடுத்து வெளிநாட்டு அரிசி பாக்கெட்டுகளில் அடைத்து விற்பனை செய்யப்படும் ஊழலை அரசாங்கம் உடனடியாக கவனிக்க வேண்டும் என பருசத்து கட்சியின் உதவித் தலைவர் டத்துஸ்ரீ டாக்டர் ரொனால்ட் கியாண்டி கேட்டுக்கொண்டுள்ளார் உள்நாட்டு அரிசியை வெளிநாட்டு அரிசியாக விளம்பரப்படுத்தி விற்பனை செய்யும் ஊழல் மோசடி தொடர்ந்து நிகழ்த்தப்பட்டு வருவதாக புகார்கள் எழுந்துள்ளன இதனை கட்டுப்படுத்த அரசாங்கம் முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் கட்டுப்படுத்தப்பட்ட உள்நாட்டு அரிசியின் ஒரு கிலோ விலை இரண்டு வெள்ளி அறுபது காசு ஆகும் ஆனால் இதே உள்நாட்டு அரிசியை வெளிநாட்டு பாக்கெட்டுகளை நிரப்பி ஒரு கிலோ மூன்று வெள்ளி தொண்ணூறு காசு என விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இச்சம்பவம் இணைய ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருவதால் அரசாங்கம் இவ்விவகாரம் குறித்து தீவிர நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என டாக்டர் ரொனால்ட் கியாண்டி வெளியிட்டுள்ள அறிக்கை வாயிலாக கேட்டுக்கொண்டுள்ளார் மக்களுக்காகத்தான் அரசாங்கம் வெள்ள நிவாரணம் போன்ற துயர் துடைப்பு காலங்களில் மக்களை முன்னிறுத்தியே உதவிகள் வழங்கப்படுகின்றன என துணை பிரதமர் தத்தோஸ்ரி அமர் ஜகீத் அமிடி தெரிவித்தார் ஜொகூர் தம்போய் வட்டாரத்தில் மக்களை சந்தித்தபோது அவர் மேற்கண்டவாறு கூறினார் வெள்ள துயர் தொடைப்புக்கான உதவிகளை வழங்கும்போது ஆளுங்கட்சி மாநிலம் எதிர்க்கட்சி மாநிலம் என்ற பேதமையை நாம் பார்ப்பதில்லை மக்கள் எந்த அளவு பாதித்திருக்கிறார்கள் என்பதை கணக்கில் வைத்துதான் உதவிகளை வழங்கி வருகின்றோம் ஆண்டு இறுதியை நெருங்கிக் கொண்டிருக்கும் நேரத்தில் வெள்ள துடைப்பு உதவிகள் வழங்கப்படுவதற்கு ஏதுவான திட்டத்தையும் அரசாங்கம் தயார் செய்து வருகிறது என ஜகித் அமிடி அப்போது கூறினார் எளிய மற்றும் முறையில் காய்கறிகளை வளர்ப்பதன் மூலம் இல்லத்தரசிகள் மாதத்திற்கு நூறு ரிங்கிட் சேமிக்க முடியும் உயிர் வாழ்வதற்கும் வாழ்க்கை செலவை குறைப்பதற்கும் பொருட்களின் விலை உயர்வுக்கு மத்தியில் தங்கள் சொந்த காய்கறிகளை பயிர் செய்து குடும்ப செலவை குறைத்துக் கொள்ளுங்கள் என பினாங்கு பயணீட்டாளர் சங்கம் மலேசியர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளது கார் நிறுத்தும் இடத்தில் கூட பந்தல் போட்டு வேலி காய்கறிகளை நடலாம் என பினாங்கு பயணீட்டாளர் சங்கத்தின் இயற்கை விவசாய பயிற்றுனர் என் வி சுப்பாராவ் கூறினார் ஒரு கிலோ பூசணிக்காய் இப்போது பதினைந்து வெள்ளிக்கு விற்கப்படுகிறது இதுவரை எங்கள் நகர்ப்புற தோட்டத்தில் இருந்து சுமார் பத்து பூசணிக்காய்களை அறுவடை செய்தோம் அவை ஏழு கிலோ முதல் பத்து கிலோ வரை எடை இருந்தது அனைத்து பூசணிக்காய்க்கும் வளர்ச்சி ஊக்குவிப்பன பஞ்சகவியா தெளிக்கப்பட்டது பஞ்சகபையம் இயற்கை விவசாயத்தில் ஒரு தாய் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இது மழைக்காலம் என்பதால் காய்கறிகளின் விலை குறையவில்லை காய்கறிகளில் கடுகு கீரை கங்கோங் கைலான் கீரை மிளகு கீரை வல்லாறை போன்றவற்றை சிரமப்படாமல் பயிர் செய்யலாம் இல்லத்தரசிகள் கூட அலுமினிய பாத்திரத்தில் கருவேப்பிலையை வளர்க்கலாம் தற்போது ஒரு கிலோ கறிவேப்பிலை பத்து வெள்ளியாக உள்ளது இல்லத்தரசிகள் சொந்த கறிவேப்பிலையை பயிரிடுவதன் மூலம் சில நூறு ரிங்கிட்டிகளை சேமிக்க முடியும் கீரைகளை நடவு செய்வதற்கே நிலம் அவசியமில்லை காய்கறிகளை நடைவு செய்வதில் சில திறன்களை பெற ஆர்வமுள்ளவர்கள் பினாங்கு பயனீட்டாளர் சங்கத்துடன் தொடர்பு கொள்ளலாம் என சுபாராவ் கேட்டுக்கொண்டார் மூதாட்டியிடம் கொள்ளையிட்ட கொள்ளையினை தேடும் போலீஸ் ஈப்போவில் உள்ள பண பட்டுவாடா இயந்திரம் ஒன்றில் பணத்தை எடுத்துக்கொண்டிருந்த மூதாட்டி ஒருவரை வழி அவரிடம் கொள்ளையிட்ட ஆடவரை போலீஸ் தேடுகிறது சிசிடிவி கண்காணிப்பு கேமரா பதிவுகள் போலீஸ் வசம் இருப்பதால் அதனைக் கொண்டு ஆடவரை தேடும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக ஈப்போ மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி யாயா அசான் கூறியுள்ளார் சம்பந்தப்பட்ட காட்சி இணைய ஊடகங்களில் வெகு வேகமாக பரவியும் வருகிறது கூடிய விரைவில் அக்கொள்ளையினை போலீஸ் பிடிக்கும் என காரின் மீது மரம் விழுந்து இருவர் காயம் கார் ஒன்றின் மீது மரம் முறிந்து விழுந்து இருவர் காயமடைந்தனர் நாற்பத்தேழு வயது பெண்மணியும் அவரது பதினான்கு வயது மகனும் சொற்ப காயங்கள் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் என சிம்பாங் புலாய் தீயணைப்பு மீட்பு படையின் தலைவர் ஜோஹாரி முகமட் வெளியிட்டுள்ள அறிக்கை வாயிலாக கூறியுள்ளார் கடுமையான புயல் மழை காரணமாக மரம் முறிந்து விழுந்தது மீட்பு படையினர் போராடி மரத்தை வெட்டி இருவரையும் காப்பாற்றினர் என ஜோஹாரி முகமது கூறினார் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு